நண்பர்களே இது உங்கள் நித்யா மற்றும் சத்யா இன்னைக்கு நாம ஒரு பேக்கிங் ரெசிபி பார்க்க போறோம் சிம்பிளான ஸ்பாஞ்ச் கேக்குங்க நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்க போறோம் நம்ம பசங்களுக்கு அது அவ்ளோ பிடிக்கும் உங்களுக்கு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை மனிதன் போடாத பந்தலிலே வளர்ந்து கிடக்குது பூ அது என்ன யோசிச்சு வைங்க இதற்கான விடையை நாங்க வீடியோட எண்ட்ல சொல்லுவோம் வாங்க இப்போ நம்ம பேக்கிங் உண்டான ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும் பார்க்கலாம் ஸ்பாஞ்ச் கேக்க தேவையான பொருட்கள் நாலு முட்டை எடுத்துக்கோம் மீடியம் சைஸ் முட்டை எடுத்துக்கங்க ஒரு கப் மைதா எந்த கப்ல மைதா அளக்குறீங்களோ அதே கப்ல வந்து பவுடர் sugar எடுத்துக்கங்க பவுடர் sugar இல்லனா மிக்ஸில போட்டு நல்லா ஃபைனா அடிச்சு எடுத்துக்கங்க கால் கப் எண்ணெய் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நல்ல குளியா இருக்க பவுல் எடுத்துக்கங்க இப்போ நம்ம பாத்தீனா வெள்ளை தனியாவும் மஞ்சள் தனியாவும் பிரிக்க போறோம் உங்க வீட்ல நீங்க எக் செப்பரேட்டர் வச்சிருந்தீங்கனா அது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த நாலு முட்டையையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் मंजल मंजल कंडीपूर இனிஷியலா ஸ்லோ ஸ்பீட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிச்சேன் ஒரு 3 मिनिट्स அடிச்சுக்கங்க நான் அடிச்சிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கறோம் உங்களுக்கு இப்போ ஒரு வந்து 2 मिनिट्स அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அந்த ஒயிட் இது மாதிரி வரணும்னா நம்ம முட்டையோட மஞ்சள் கரோ இருக்க கூடாது அப்பதான் இது மாதிரி நல்லா நமக்கு ஃப்ளஃபியா வரும் இன்னொரு ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெள்ளை சூப்பரா இருக்கு ஃப்ளஃபியா சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் வாட்டரியாவே இருக்காது நெக்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அப்படியே நம்ம அடிக்கணும் நல்ல ஒரு புளியா இருக்க பவுல எடுத்துக்கங்க அப்பதான் நமக்கு நல்ல வாட்டமா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளையும் நம்ம sugar போட்டு நல்லா அடிச்சாச்சு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம் 1 டேபிள்ஸ்பூன் இருந்துச்சுனா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க சோ இது ஆட் பண்ணதுனால நல்லா நமக்கு கேக்ல சூப்பரா வெனிலா फ्लेவர் நல்லா கிடைக்கும் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் ஆயில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாமே சூப்பரா mix பண்ணியாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டா நம்ம dry ingredients ஆட் பண்ண போறோம் இப்போ இந்த மாதிரி ஜெலட் வச்சி நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் ஃப்ளோர் அப்படியே ஆட் பண்ணிரலாம் இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வெந்துட்டி நல்லா ஜெலிச்சு விட்டுருங்க சோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த கட்டியுமே இருக்காது நல்ல ஃபைன் பவுடரா கிடைக்கும் சோ நம்ம mix பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் பேட்டர் ரெடி பண்றதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஓவன ப்ரீஹீட் பண்ணிரலாம் சோ ஓவன் வந்து ஆன் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா 180 டிகிரில டபுள் சைடுல வச்சிருக்கோம் சோ இது வந்து ஒரு 5 मिनिट्स ப்ரீஹீட் ஆகும் 5 to 10 मिनिट्स இங்க இருக்க லைட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஆகும் சோ அது வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் நாங்க இப்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணி தந்துறோம் சோ இது மாதிரி காட்டி வச்சிடலாம் எடுத்துட்டு சோ நம்ம போட்டுக்க எல்லா மாவும் நல்லா mix ஆற மாதிரி கட்டர் ஃபுல் மெத்தட்ல பண்ணுங்க இதுக்கு அப்புறமேட்ட நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண கூடாது பண்ணீங்கனா கேக் சாஃப்ட்டா வராது
ஸோ ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் அழகாக பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அழகாக பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்பாஞ்சு கேக் ரெடி ஆகும். இன்றைக்கி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பேக்கிங் பேன் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் ஷீட் போட்டுடலாம். இப்போ சைட்லலாம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் கேக்கு. சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறது நம்ம பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் செஞ்ச எல்லா பர்த்டே கேக்லையும் பிக்சர்ஸ்லாம் இமேஜஸ்லாம் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஊற்றும் போது நல்லா மடிப்பு மடிப்பாக விழுது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். இப்போது அந்த பேக்கிங் பேனில் ஊற்றுறதுக்கு அப்புறமேட்டு ஹேர் பபிள்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 minutes கேக் ரெடி ஆயிடுச்சு பாப்போம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓவன் ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெந்துச்சா வேகலையா நம்ம ஒரு குச்சி வச்சு இதில் மிடில் போர்ஷன் இல்லைன்னா ஓவன் போர்ஷனில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒட்டலுக்கு கேக் வந்துச்சு. நம்ம கேக் எடுத்து இப்போ நம்ம பேனோட ஓரத்துலலாம் வந்து பட்டர் தடவினால அழகாக ஒட்டாமல் தந்து பாருங்கள். அதுவாக திரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது கேக் வந்து எந்த பிரேக்கும் இல்லாமல் அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்துச்சு பாருங்கள். சூப்பரான கேக் நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம், மனிதன் போடாத பந்தலிலே மலர்ந்து கிடக்குது பூ, அது என்ன? நட்சத்திரம், ஸ்டார். ஸோ இந்த விடுகதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எங்கள் எல்லா வீடியோவுமே வாட்ச் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் நித்யா மற்றும் சத்யா. வணக்கம், நன்றி.